வணக்கம் மந்த்ரா. இந்த இடம் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் பிளேஸ். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்றது ரொம்ப கால ஆசை. நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய சில விளக்குகள் கோல்டு கோட்டிங்லாம் கொடுத்து லேக்கர் கோட்டிங் ஃபினிஷிங்கில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த விளக்குகள்லாம் இங்கே தான் நான் கோட் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த இடத்துல கோட்டிங் மட்டும்தானா, இன்னும் என்னென்ன மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முழுக்க முழுக்க டிவைனிட்டி ஓவர்லோடடாக ஒரு டெம்பிள் மாதிரியான ஒரு இடத்துல நம்ம விசிட் பண்ணி வரப்போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ் இவங்களுடைய ஷோரூமுக்கு நீங்கள் விசிட் பண்ணும்போது இந்த கொலு மண்டபம் உங்களை அப்படியே இங்கேயே இருக்க வச்சிருக்கோம். கொலு பிரியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நவராத்திரியில் கண்களுக்கு விருந்தா பிராஸ் ஐட்டம்ஸையே அவங்க தங்கத்தில் மினுக்கிற மாதிரி ரொம்ப பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அழகாக எப்படி ஆன்டிக் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்துல அந்த பிராஸ் பேஸில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் முழுக்க முழுக்க மாற்றியிருக்காங்க. அதாவது காப்பர் அண்டு பிராஸ் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இந்த அஷ்டலக்ஷ்மியை பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஆசை வரும். நம்முடைய நார்மல் பித்தளை குத்து விளக்கு தான், அந்த குத்து விளக்கையே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லேக்கர் கோட்டிங் ஃபினிஷ் பண்ணோன்னு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு இதுவும் தசாவதாரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தசாவதார சிலைகள் எல்லா விக்கிரகங்களையுமே அழகாக லேக்கர் கோட்டிங்கில் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு பிள்ளையாராக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற கிருஷ்ணராக இருக்கட்டும், காமதேனுவாக இருக்கட்டும், எல்லாமே முருகப்பெருமான்லேருந்து எத்தனை தெய்வங்கள் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் மேண்டேட்ரியாக நம்ம தசாவதாரமும் அஷ்டலக்ஷ்மியும் நம்ம கொலுப்படியில் கண்டிப்பாக வைப்போம். பிள்ளையார் வைப்போம், மகாலட்சுமி, சரஸ்வதி இதெல்லாம் மேண்டேட்ரியாக நம்ம வைப்போம். அதெல்லாமே வச்சு அழகாக இந்த மாதிரி கொலுப்படி செட்டப் பண்ணி காட்டியிருக்காங்க. நவராத்திரி நாட்களில் நீங்கள் இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். உங்களுடைய ஷாப்பிங்க்கு நம்ம ஒரு விக்கிரகத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் இவங்ககிட்டேருந்து நிறைய நம்ம கற்றுக்க முடியும். மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ் என்னென்ன மாதிரியான கோல்டு கோட்டிங் இவங்க பண்ணுறாங்க. கோல்டு கோட்டிங் மட்டும் இல்லை, லேக்கர் ஃபினிஷிங்கில் நம்மளுடைய பிராஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், சில்வர் ஆர்டிகிள்ஸாக இருக்கட்டும், எப்படி பாதுகாப்பாக எப்போதும் நமக்கு பார்க்க பல பலன்னு இருக்கிற மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த ஷோரூமில் பல பொருட்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்காக மிஸ் நிவேதா வந்திருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி கோயில் மாதிரி ஒரு செட்டப் பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு பூஜா ரூமை இப்படி வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி, நம்ம கோயிலை வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்ட மாதிரி, நம்ம பூஜை ரூமையே கோயிலாக மாற்றின மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே அழகாக இருக்குது. இப்போ நான் இதை திறந்து காட்டும்போது பாருங்கள், எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போது உள்ளே நம்ம பூஜா ரூமுக்கான ஸ்லாப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அந்த மாதிரி உட்டன் ஃபினிஷிங்கோ எப்படி நமக்கு வேணுமோ பண்ணிக்கலாம். நிவேதா, இப்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்ன மாதிரி ப்ராடக்ட் இது? மேம் ஆக்சுவலாக இது பேஸ் மெட்டல் காப்பரில் பண்ணியிருக்காங்க மேம். காப்பர் ஷீட்டில் 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கோல்டு பிளேட்டிங் வந்து இதோட லைஃப் 10 to 15 இயர்ஸ்க்கு அப்படியே இருக்கும், கருத்து போகாது, அப்படியே மெயின்டைன் ஆகும். இது மேலே லேக்கர் கோட்டிங்னு ஒரு லேயர் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ப்ராடக்ட், அந்த பிளேட்டிங் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது, செக்யூர் பண்ணிடுது. ஒரு 10 to 15 இயர்ஸ் நீங்கள் கேரண்டி பண்ணுறீங்க. இப்போ இதில் தண்ணி பட்டாலோ அந்த மாதிரி, இப்போ சம்டைம்ஸ் வந்து கோயிலில் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்கன்னா தண்ணிலாம் படும்போதும் இதே மாதிரி மெயின்டைன் ஆகுமா? மெயின்டைன் ஆகும், ஆனால் தண்ணி பட்டுதுன்னா தொடச்சி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருக்கும், ஓகே. ஸோ இப்போ காப்பரில் 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் இவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள்னு நீங்கள் பாருங்கள். எப்போதுமே நிலவாசல் அப்படின்னாலே உடனே நம்ம கஜலக்ஷ்மி தான் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக இருக்கிறது. ரெண்டு பக்கம் அன்னப்பட்சி இருக்கிற மாதிரி, கோயிலுடைய தூண் மாதிரி, அதில் அழகாக எம்போஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அந்த என்கிரேவிங், அது ஒரு மாதிரி நகாசு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைப்பாடுகள் இந்த டோரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம வீட்டுடைய பூஜா ரூமை நம்ம இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டா இப்படி அழகாக பண்ணி வச்சுக்கலாம். உள்ள தாழ்பால்லேருந்து எல்லாமே கொடுத்து நார்மல் டோரில் என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போது இந்த மாதிரி 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் இல்லாமல் எனக்கு சில்வர் மாதிரி ஃபினிஷில் வேணும் அப்படின்னா பண்ணிக்க முடியுமா? பண்ணித்தரலாம். ஆமாம், பிராஷி அண்ட் காப்பர் இல்லை சில்வர், இது மூணுத்தில் நீங்கள் எந்த பிளேட்டிங் கேட்டாலும் பண்ணித்தரலாம். ஆனால் சில்வரில் சில்வர் பிளேட்டிங் பண்ணலாம், இல்லைன்னா கோல்டு பிளேட்டிங் பண்ணலாம். ஏன்னா சில்வரை நம்ம அப்கிரேட் தான் பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம அடுத்து இன்னொரு சூப்பரான மாடம், அந்த மாடமும் நான் உங்களுக்கு காட்டும்போது நீங்கள் ஆஹா அப்படின்னு ஒரு தேவலோகத்தில் இருக்கிற ஒரு ஃபீல்
உங்களுக்கு கிடைக்கும், வாங்க அதையும் போய் பார்க்கலாம். இப்போ இந்த அழகான மாடத்தை பாருங்க, கோல்டன் சில்வர் காம்பினேஷன்ல சூப்பரா வந்திருக்கு. மயில்கள்லாம் இருக்கிற மாதிரி எவ்வளவு வேலைப்பாடுகளோட அங்கங்க மயில்கள் வர்றதா இருக்கட்டும், கோயிலுடைய கோபுர கலசங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியில பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், உள்ள வந்து இப்ப புத்தர் வச்சிருக்காங்க. நம்ம என்ன விக்கிரகம் வேணாலும் உள்ள வச்சுக்கலாம். அழகா வந்து கோலம் போட்ட மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கு இங்க நடந்திருக்கிறது. ஹெவியான இந்த பிராஸ் யூனிட் வந்து நல்லா பார்க்கறதுக்கு செம்ம லுக்கா இருக்கு. நம்முடைய பூஜை ரூமை அவ்வளோ அழகுபடுத்துறதுக்கு உகந்த மாதிரி இருக்குது. புதுசாக வீடு கட்டுறவங்களாக இருக்கட்டும், என்னுடைய பூஜை ரூம் இப்படி தான் இருக்கணும்னு கனவாக நம்ம நினச்சிட்ருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த பீஸ் வந்து ரொம்ப யூனிக்கான பீஸு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருப்பாங்க, அதில் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கலரிங் வர்றதெல்லாம் எனாமல் ஒர்க்கு. இது வந்து சில்வர் ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு இதில் எனாமல் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் வந்து பிராஸ் ஆன்டிக் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க, அண்ட் இது காப்பர் ஆன்டிக் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இது வந்து மல்டி டோன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ஒரு பர்டிகுலர் பீஸில் நம்ம எல்லா டைப் ஆஃப் பிளேட்டிங்கும் நீங்கள் பார்க்கலாம். ஓ சூப்பர். அதாவது மல்டி டோன் அப்படிங்கும்போது கோல்டு சில்வர் காப்பர் வருது, அதை தவிர எனாமலும் வருது இல்லையா. இப்போ இந்த பூஜா மண்டபம் எவ்வளோ வெயிட் இருக்கும், எவ்வளோ ஹெவி இது? இது 50 kgs வரும் மேம். ஓகே, 50 kgs. நம்ம வந்து பாட்டில் வரும்ல 50 kg தாஜ்மஹால்னு, அந்த மாதிரி நம்ம வீட்டில் அழகாக கொண்டு வந்து நம்ம பூஜா மண்டபத்தை இந்த மாதிரி ஆப்ஷன். இப்போ இது மாதிரி கஸ்டமைஸ்டாக அவங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டிசைன் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி தருவீங்களா? ஆ, கஸ்டமைசேஷனும் நம்ம பண்ணி தரோம். இப்போ பிராஸில் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 45 days ஆகும், 45 working days ஆகும். ஓகே, இல்லைனா வந்து நம்மக்கிட்ட பிராஸ் ஷீட்லேயும் இருக்குது. ஸோ அது கஸ்டமைசேஷன்னா ஓன் ப்ரொடக்ஷன், அது அது நம்ம 2-3 weeks பண்ணி கொடுத்துருவோம். கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன மாடலில் பூஜா மண்டபம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாடலில் அவங்க பண்ணி தருவாங்க. நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம், மூவியில் பார்த்துருக்கலாம், இல்லை வெளியில் யார் வீட்லையாவது பார்த்துருக்கலாம். ஒரு மிக்சிங்காக இருக்கணும் எனக்கு, ஃபியூஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். அப்போ கஸ்டமைஸ் பண்ணியும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம ரெண்டு மாடம் பார்த்துட்டோம், இந்த ரெண்டு பூஜா மண்டபத்தை தவிர இன்னும் 2-3 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னொன்னும் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி 2 பார்த்தோம், அது கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு ரேஞ்சில் எப்படி நமக்கு வசதியாக நம்முடைய பட்ஜெட்டில் வரணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டெம்பிள் மாடலில் இருக்கிற பூஜா மண்டபம் பாருங்கள். இது எதாலமா பண்ணியிருக்காங்க? இது வுட்டில் பண்ணியிருக்காங்க மேம். ஓகே, வுட்டில் நமக்கு வந்து டெம்பிள் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இதில் எந்த டெம்பிள் வேணாலும், இப்போது திருப்பதி வேணும்னாலும் பண்ணித்தரோம், இல்லை காமாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி ஃபேமஸான கோயில்ஸ் மாதிரியும் பண்ணித்தரோம். ஓகே, அந்த மாடல் நம்ம என்ன கோயிலோட கோபுரம் வேணுமோ அதை கேட்டால் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. எத்தனை ப்ரொவிஷன்ஸ் வரணுங்கிறதும் நம்ம லே அவுட்டில் சொல்லலாம் இல்லையா. இது வந்து இப்போ விக்கிரகங்கள் வச்சு இவங்க காட்டியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அழகாக இந்த மாதிரி கோயில் மாதிரி ஒரு மண்டபம் வச்சு அதில் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி கொண்டு வந்துடும். இதோட லைஃப் எவ்வளோமா? இந்த இந்த மாதிரி உட்டன் பேஸ் இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரி குவாலிட்டி உட்டு? இது நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் உட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஆர்ட் எல்லாமும் அதாவது அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கிரே கலர் கொடுக்குற மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஆமாம், இது எல்லாமே நமக்கு ஆர்டிஷன்ஸ் தான் பண்ணித்தராங்க. ஓகே, எவ்வளோ வருஷமாம்மா இங்கே மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு? மேம், நம்ம 25 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. மோர் தென் 7000 டெம்பிள்ஸ்க்கு நம்ம கலசம், கொடிமரம், கவசம் எல்லாமே கோல்டு பிளேட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம இதில் ஸ்பெஷலைசேஷன்னா கோல்டு பிளேட்டிங்கில் தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. அண்டு அண்ணாநகரில் இருக்க ஐயப்பன் டெம்பிள், பத்மநாப சுவாமி டெம்பிள், அப்புறமா இங்கே முகப்பேர்லேயே இருக்கிற சந்தான ஸ்ரீனிவாச டெம்பிள், இத்தனைக்கும் திருப்பதி டெம்பிள், இதுக்கு எல்லாமே நம்ம கோல்டு பிளேட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா மண்டபம் தான் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டக் ஆகிட்டு, எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலான்னு தோணுது. குங்குமச்சிமிழ் கலெக்ஷன்ஸ் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல் குங்குமச்சிமிழ் கலெக்ஷன்ஸ் எல்லாம். நான் ஒன்றுனே எக்ஸ்பிளைன் பண்ணலை, பட் நீங்கள் அப்படியே ஓவராலாக பார்த்துட்டே வாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற மாடம் மாதிரியே இங்கே ஒரு அழகான 2 குங்குமச்சிமிழ் பார்க்குறீங்க. இது ஓப்பன் பண்ணால் அப்படி வர்ற மாதிரியான லாக் டைப்பு தான். நான் ஒன்றையும் ஓப்பன் பண்ணலை, எனக்கு அப்படியே ரொம்ப அழகாக இருக்கிறத முழுமையாக ரசிக்கலாம் அப்படின்னு தோணுது. பல்லக்கு மாதிரியான குங்குமச்சிமிழ் இப்படி வரிசையாக வந்தீங்கன்னா கலச கும்பம் அப்படி வரிசையாக இருக்குது பாருங்கள். ஒரு மகாராஜா வந்து யானை மேலே வரக்கூடிய அளவில் இப்படி குங்குமச்சிமிழ் கலெக்ஷன்ஸை
வச்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இப்போ அழகாக ஒரு டேபிள், ஒரு டீபாவில் அருமையாக நிறைய விளக்குகள் கலெக்ஷன்ஸ், இதுவும் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியாவாக இருக்குது. இந்த ஏரியாவில் பாருங்களேன், ஃபுல்லாக பிராஸில் அந்த கோல்டு கோட்டிங் பாலிஷிங்கில் அவ்வளோ அழகாக தகதகன் மின்ற மாதிரி கோல்டு பிளேட்டடு பாலிஷிங் கொடுத்துருக்காங்க. மூணு விதமான பாலிஷிங் இதில் நம்ம செப்பரேட்டாக பண்ணி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பாலிஷி தான் நீங்கள் தகதகன் மின்னக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வந்து ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள். இதோட ஒரு டல் ஃபினிஷ் தானே நமக்கு ஆன்டிக் ஃபினிஷ்னு சொல்லுவோம், அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று காப்பர் பாதி இந்த கோல்டு பாதின்ற மாதிரி காப்பர் ஃபினிஷிங்கும், எல்லாமே பிராஸ் தான். மேஜராக பேஸ் வந்து பிராஸ், ஆனால் அதில் காப்பர் ஃபினிஷிங் கொடுத்து அதே மாதிரி கோல்டு பிளேட்டிங் கொடுத்த மாதிரி இவங்க பண்ணித்தர்றாங்க. சரி, இது டைரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை இந்த மாதிரி எனக்கும் லேக்கர் கோட்டிங் கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னாலும் மந்த்ராவில் கொடுத்து நம்ம பண்ணி வாங்கிக்க முடியும். எத்தனை நாளில்மா இந்த மாதிரி விளக்குகளுக்கு டைம் எடுத்துப்பீங்க? அதாவது இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு காமாட்சி விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ கோல்டு பிளேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 7 டேஸில் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை பர்மனண்ட்டாக பாதுகாப்பாக வைக்கணும், 10 வருஷத்துக்கு நான் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அது பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கோட்டிங்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் 2-3 பெரிய பெரிய ஐட்டம்ஸை நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இது திரும்ப ஏற்றி பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு மார்க்கும் லைஃப்? ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணோன்னா எல்லா இடமும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எட்ஜில் நெருப்பு படுற இடம் மட்டும் லைட்டாக கருப்பாகும். ஓகே. இந்த பிரகாரம் உங்களுக்கு அசிட்டஸ் பிளேட்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு 10-15 இயர்ஸ்க்கு இருக்கும். ஓகே. மெயின்டெனன்ஸ் எப்படின்னா கழுவக்கூடாது, தொடச்சி எடுத்தனாலே போதும். நம்மளோட கம்ப்ளீட் மோட்டோவே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றது தான் நம்மளோட மோட்டோவே. அது கூட எல்லாருமே வேலைக்கு போகிறோம், நமக்கு டைம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளேட்டிங் பண்ணி வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்கும். இப்போல்லாம் அந்த 3 ஸ்டாண்டெல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி ஏற்றிட்டோன்னா அந்த முனை வந்து கருக்கவே கருக்காது. டைரெக்டாக அந்த 3 ஸ்டாண்டு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பாயில் ஆக போகுது, அதில் தான் கருப்பு வரும். அதை மட்டும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அழகாக கிளாத்து போட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. வாஷ் பண்ணாலும் இன்னும் ஆகலைங்கிறது நான் என் வீட்டில் பார்த்த ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்குறது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுடைய தங்க கோபுரம், அந்த தங்க விமானம் இருக்கு இல்லையா, அந்த மாடலில் அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. 6 விக்கிரகங்கள் இங்கே வைக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர் காம்பினேஷன்ஸு, அந்த கோல்டு அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி காப்பர்லேயா இருக்கட்டும் சில்வர்லேயா இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வால் மவுண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இதுவும் வந்து வுட்டில் பண்ணது தான் இல்லையா, வுட்லேயே வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் வந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பிராஸ் வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குது, எங்களுடைய பூஜா ரூம் சிம்பிள் அண்டு அதே நேரத்தில் ஒரு ராயல் லுக் வரணும், பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ரொம்ப பிளெயினாக அழகாக ஒரு மார்பிள் கிரானைட்டு பேஸ் ஒன்று கொடுத்துட்டு நம்ம நல்லா பூஜை எண்ணெயெல்லாம் சிந்திருச்சுன்னா நல்லா அழகாக தொடச்சி வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மாடம் வந்து ரொம்ப அழகாக சிம்பிளாக எலிகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பூஜா ரூம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் நிறையெல்லாம் வச்சுக்க மாட்டோம். 2 குத்துவிளக்கு 1 விக்கிரகம் அந்த மாதிரி தான் எங்களோட பூஜா ரூம் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுதுன்னா அந்த மாதிரி போகலாம். வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வுட்டெல்லாம் வந்து குவாலிட்டி, அதாவது தண்ணி பட்டுதுன்னா என்ன ஆகும்மா? அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். ஸோ நல்ல ஒரு இந்த கார்விங் ஒர்க் எல்லாம் எவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாடம் ஆர்டர் பண்ணால்? யூஸ்வலாக வந்து ஸ்தபதீஸோட அவைலபிலிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கண்டிப்பாக 45 working days ஆகும். ஓகே. ஈவன் அதுக்கு மேலேயே ஆகும், ஏன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க்கு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேம்மா. மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ், இந்த இடமே கோயில் மாதிரி இருக்குது. கோயில் மாதிரின்னு சொல்கிறத விட கோயிலே தான். இங்கே இருக்கக்கூடிய டிவைன்ஃபுல்லான நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல பாருங்கள், பெரிய பெரிய விளக்குகள் நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம உயரத்துக்கு அல்லது சின்ன விளக்குகள், வாட் எவர் இட் இஸ், அந்த சைஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். அந்த விளக்குகள் எல்லாம் நம்ம அடிக்கடி ஏற்ற போகிறதில்ல, அடிக்கடி நம்ம அதை உபயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் போக போக அது கருத்துக்கிட்டே வரும்போது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்.
விசேஷ நாட்களில் பல பலன் இருக்கணும்னு நினச்சி நம்ம என்ன தான் தேய்ச்சி புளி போட்டு அதெல்லாம் பண்ணால் கூட நமக்கு அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி லேக்கர் கோட்டிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பர்மனண்ட்டாக உங்களுக்கு லைஃப் கிடச்சிரும். 10 to 15 years இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த விளக்குகளை பாதுகாப்பாக நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுக்க முடியும். டூவல் டோனில் இருக்கார், ஒரு பிராஸ் ஃபினிஷு, அந்த பிராஸே வந்து கொஞ்சம் ஒரு டல் ஃபினிஷாக இருக்கிற மாதிரியும், மேலே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்னமெண்ட்ஸை மட்டும் காப்பரில் காட்டியிருக்காங்க. இது ஒரு புது முயற்சியாக அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே காப்பர் அண்டு பிராஸ் லுக்கு காம்பினேஷனில் வந்திருக்கிறது இந்த பிள்ளையாருக்கு இன்னும் அழகாக கொடுக்குது. இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள், ரெண்டு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமு, நல்ல ஒரு லுக்காக அந்த ஃப்ரேம் இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அதில் ஒர்க்கே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து பிராஸை வந்து அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பிராஸோடைய வால் மவுண்டிங் பெருமாளை அப்படியே அந்த மரத்தில் உட்டன் பேக்ட்ராப்பில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அங்கே ஒரு மணி தொங்குறதும் ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே திருப்பதி பாலாஜியும் அலமேலு மங்கா தாயாரும் பிராஸில் வாங்கி லேக்கர் கோட்டிங் பண்ணி அதை வந்து அழகாக இப்படி நல்ல ஒரு பேக்ட்ராப் கொடுத்து ஹெவியான உட்டில் நிறைய கார்விங் ஒர்க்கு அந்த காலத்து வேலைப்பாடு மாதிரி அருமையாக கொடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க் அட்டகாசமாக இருக்கிற மாதிரி பண்ணி அவங்க வால் மவுண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம வால் மவுண்டிங் பண்ண சொல்லி நம்முடைய பிராஸ் ஐட்டம்ஸை இப்படி வச்சு காட்ட முடியும். அயோத்தியா ராம் மந்திரோட ஃப்ரேம் பாருங்கள், இந்த ஒர்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய நார்மல் ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒன்று யூஸ் பண்ணி பின்னாடி அந்த பிளேட்டிங், பிராஸ் பிளேட்டிங் எப்படி அந்த பிராஸ் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ராம் மந்திர் அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக யார் வீட்லையாவது ஒரு கிரகப்பிரவேசம் அதுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு கிளாத் மாதிரி கொடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கு இன்னும் கூட அழகாக இருக்குது. பிராஸில் சூப்பரான ஒரு வில் பார்க்குறீங்க. வில்லோட ரெண்டு பக்கமும் யாழி மாதிரி அமைப்பில் அழகாக அந்த வில் இருக்கிறது. ரொம்ப அருமையாக அட்டகாசமான நகாசு வேலைப்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு வில் இருக்கிறத இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ் வந்தீங்கன்னா நிறைய நிறைய அழகழகான விஷயங்கள் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். இங்கே நவகிரகங்களை காப்பர் அண்டு பிராஸ் ஃபினிஷில் டல் ஃபினிஷ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம நிறைய விக்கிரகங்கள் பார்க்குறோம். ஒன்றுமே அவங்களுடைய விக்கிரக தேர்வே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய விக்கிரகம்லாம் ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சில நேரங்களில் பூஜா மண்டபத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற விக்கிரகங்கள் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் நான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விக்கிரகம் வச்சாலும் நான் நல்ல ஒரு லுக்கோடு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், வீடு கட்டிகிட்ருக்கோம், எப்படி இன்டீரியர் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி பிராஸ் எல்லாம் வச்சு இன்டீரியர் பண்ணும்போது அதோட லுக்கே ஒரு தனித்துவமாக இருக்கும். வீட்டோடைய மதிப்பும் அழகும் கூடுறத நம்ம பார்க்க முடியும். அப்படி தான் இப்போ வரிசையாக நீங்கள் பார்த்துட்ருக்கிற சிற்பங்கள் எல்லாமே. இங்கே தட்சிணாமூர்த்தி நீங்கள் பார்க்குறீங்க, அவருடைய மரம் மட்டும் காப்பர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பூஜா மண்டபம் சாய்பாபாவுக்காக அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி ரொம்ப தின்னான பிராஸ் ஷீட்ஸை கொடுத்து அது லேக்கர் கோட்டிங் கொடுத்ததுனால அந்த ஷைனிங் மாறாமல் இருக்கிற வகையில் பண்ணியிருக்காங்க. சாய்பாபாவுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாமே பாருங்கள், டபுள் ஃபினிஷிங்கில் அந்த காப்பர் அண்ட் பிராஸ் ஆன்டிக் ஃபினிஷில் வர்ற மாதிரியான டைப்பு. இதில் திருவாட்சி மட்டும் காப்பரில் வர்றது இப்படின்னு மாடல் மாடலாக அவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. நம்முடைய நடராஜருடைய சிற்பங்களை பாருங்கள், ரொம்ப அழகாக கோயில் விக்கிரகத்தை அப்படியே வந்து டபுள் கோட்டிங் கொடுத்து வச்சுருந்தா எவ்வளோ தத்ரூபமான அமைப்பில் நடராஜர் இருப்பாரோ அந்த ஒரு அழகு, கோயிலுடைய விக்கிரக அழகு இதில் பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி நிறைய இங்கே சிலைகளை அவங்க லேக்கர் கோட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாடலுக்காக வர்றவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்த்தியான சிற்பங்கள் எல்லாத்தையும் விக்கிரகங்களாக வச்சு அதை கோட்டிங் பண்ணதுக்கு பிறகு அந்த அந்த விக்கிரகங்களுடைய அழகு இன்னும் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. நல்ல அழகழகான விக்கிரகங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை காலத்துக்கும் பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி லேக்கர் கோட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு சிலை இருக்குது பாருங்கள். இந்த இரண்டுமே நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து ஒரு ப்ளூயிஷான ஃபினிஷிங்கில் இருக்கு இல்லையா, இதுவுமே பிராஸ் தான். இந்த மாதிரி ஒரு சில்வர் டல் ஃபினிஷிங்கும் அவங்க
பண்ணி தர்றாங்க. ரெண்டு டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி, நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ பிராஸ் ஐட்டம்ஸையே நம்ம இப்படி நம்மளோட பிடிச்ச மாதிரி. காப்பர் ஃபினிஷிங் சில பேருக்கு பிடிக்கும், பிராஸ் சில பேருக்கு பிடிக்கும், ஆன்டிக் ஃபினிஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சில பேருக்கு விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, எனக்கு டூவலாக இருக்கணும், காப்பரும் பிராஸும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது ஒரு அழகாக இருக்குது. இப்படி நம்முடைய சாய்ஸ் என்னவோ அந்த சாய்ஸில் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற விக்கிரகங்களை இப்படி நீங்கள் பாதுகாப்பாக லாக்கர் கோட்டிங் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் இவங்க லாக்கர் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அழகழகான விக்கிரகங்கள். பொதுவாக விக்கிரகங்களை ஆசைப்பட்டு நம்ம பஞ்சலோக விக்கிரகங்கள்லேருந்து எல்லாம் வாங்கி வைக்கிறோம், ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிருஷ்ணருடைய கொண்டை ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு கொண்டை அமைப்பு. அவருடைய புல்லாங்குழல் ஊதக்கூடிய அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய உடம்பு ஃபுல்லாகவே காப்பர் கொடுத்ததுனால அது ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரியே ஆயிடுச்சு. ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கிரீடமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஃபீல் கொடுக்குற மாதிரி அழகாக இந்த காப்பர் அமைஞ்சிருக்கு. இந்த கீழே வச்சிருக்கிற பீடம் கூட டபுள் டோனில் பிராஸ் அண்டு காப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஆஞ்சநேயர் சிலை அங்கே அமர்ந்திருக்கிற திருக்கோலத்தில். அவருக்குமே நகைகள் எல்லாம் அவருடைய ஆடை ஆபரணங்கள் மட்டும் காப்பரில் கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி டெய்லி அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு வீட்டில் வந்து விக்கிரகங்கள் வச்சு அழகாக அபிஷேகம் பண்ணக்கூடியவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே மந்த்ரா கோல்டு கோட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாக்கர் கோட்டிங் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அழகாக ஈரம் பட்டுச்சுன்னா தொடச்சி மட்டும் வச்சாலே போதும், அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இங்கே இப்போது நான் உங்களுக்கு ரெண்டு விதமான மாடல் காட்டுறேன். பிராஸ் தான், பேஸ் வந்து பிராஸ் தான். சில்வர் கோட்டிங் கொடுத்து இந்த ராம் பரிவார அப்படியே வெள்ளியில் செஞ்ச மாதிரி, ஏன்னா வெள்ளி விற்கிற விலைக்கு நம்மளால் வெள்ளியில் வாங்கி வைக்க முடியல அப்படின்னா, நம்ம நம்முடைய மன திருப்திக்காக வெள்ளியில் இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கணுன்னா அழகாக இந்த மாதிரி சில்வர் பிளேட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது கோல்டில் தகதகன்னு இருக்கணுன்னாலும் கோல்டு கோட்டிங் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் வேணும்னாலும் இதை மாற்றிக்கலாம், காப்பர் ஃபினிஷில் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ பிராஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்வரில் இருக்கிறத கோல்டாக மாற்ற முடியும். உங்ககிட்ட ஆல்ரெடி சில்வரில் விக்கிரகங்கள் இருக்குன்னா அதை அப்படியே நீங்கள் கோல்டு பிளேட்டிங் பிளேட்டிங்காக மாற்றிக்கலாம். எதுவானாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், டிகிரேட் ஆகி போகாமல் அப்கிரேட் பண்ணி நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே ராம் மந்திர் அழகாக அவங்க சில்வர் அண்டு கோல்டு காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. வரிசையாக இங்கே பார்க்குற நிறைய, இந்த ராம் மந்திர் மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற காமதேனுவாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாஸ்துவுக்காக காமதேனு வைக்கிறதா இருக்கட்டும், ராம்லெல்லாம் எவ்வளோ ஜொலிக்கிறாருன்னு பாருங்கள். ரொம்ப அழகான இரண்டு மாடல் வச்சுருக்காங்க. திருப்பதி பெருமாளுக்கும் அழகாக அவங்க பேக்ட்ராப் வந்து வுட்டில் செஞ்சு இப்படி வச்சுருக்காங்க. ஸோ கிஃப்டிங் பர்பஸ், வெளிநாட்டுக்கு போகும்போது நான் எடுத்துகிட்டு போகிறதுல இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை நம்ம ஆஃபீஸ் ரூமில் வைக்கணும், நிறைய பர்பஸ் இருக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸ் நடத்தும்போது எங்களுடைய பர்சனல் ரூமில் நாங்கள் வந்து தெய்வத்தை வச்சு டெய்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல சாய்ஸஸ் எங்கள்கிட்ட மந்த்ரா கோல்டு கோட்டிங்கில் இருக்குது. எவ்வளோ பெரிய பிராஸ் உருளி பாருங்கள், அப்படியே லோட்டஸ் ஷேப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் தண்ணி நிரப்பி ஃபுல்லாக நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய உருளியாக நம்மளுடைய ட்ராயிங் ஹாலில் வைக்கிற மாதிரி, நம்மளுடைய லிவிங் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வைக்கிற மாதிரியான சூப்பரான உருளி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒர்க்கு பாருங்களேன், நிறைய ஃப்ரேம்ஸ் இங்கே பார்க்குறீங்க. சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பேக்ட்ராப்பில் கலரிங் எப்படி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஃப்ரேம்ஸ் நமக்கு பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரியான பிளேட்டிங், அதாவது பிராஸ் ஷீட்ஸில் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி எந்த தெய்வத்தோடது வேணுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ பாருங்கள் நிறைய விதமான ஹேண்டில்ஸ், வீட்டோடைய டோர் எல்லாமே அரண்மனையோட டோர் மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கணும், நிலவாசு கதவெல்லாம் ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான சாய்ஸஸாக நிறைய ஹேண்டில்ஸ் வெவ்வேறு டைப்பில் அவங்க கொடுக்குறாங்க. ஒன்றுமே ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும். இப்போ ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான சரஸ்வதி அம்பாவை தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகாக அவங்க கால் மடித்து ரொம்ப ஸ்டைலிஷாக உட்காந்து வீணை வாசிக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்காங்க. இவங்களுடைய ஜபமாலையிலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அவங்களுடைய நகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பரில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உடம்பெல்லாம் பிராஸ் ஃபினிஷ், அதுவுமே ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே நேம் போர்ட்ஸ், வீட்டுக்கா இருக்கட்டும் ஆபீஸ்க்கா இருக்கட்டும், அழகா நம்ம நேம் போர்டு வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா பிராஸில் அதில் பண்ணும்போது தான் அந்த லுக் வரும். ஸோ உங்களுக்கு காலத்துக்கும் இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால வீட்டோட வாசலில் நம்ம சும்மா நம்ம வந்து கழட்டி நம்ம அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஒரு ப்ராடக்டாக நம்ம வீட்டில் மாட்டணும் அப்படின்னு நினச்சா அழகாக நீங்கள் பிராஸில் அந்த நம்பர்ஸ், வீட்டோட நம்பர், பேர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அழகாக நீங்கள் பிராஸில் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டிங்லெல்லாம் கிடைக்கிது பிராஸ்லங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த பவுல் பாருங்களேன், எனக்கு இதை பார்த்த உடனே வெள்ளியில் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. ஆக்சுவலி பிராஸில் இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பவுலை வாங்கி அதை வந்து ஒரு வெள்ளி மாதிரி கோட்டிங் கொடுத்து மாற்றிருக்காங்க. எவ்வளோ நகாசு வேலைகள்லாம் செய்யப்பட்ட ஆர்னமெண்டலான ஒரு பிராஸ் பவுல் தான். இந்த மாதிரி பவுல் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் பழைய பாத்திரங்கள், ரொம்ப அந்த காலத்து பாத்திரங்கள், ஆனால் அதெல்லாம் தாத்தா பாட்டி காலத்தோடது, நான் அதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை உங்கள் சந்ததிக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் சரி, உங்களோட பஞ்சலோக விக்கிரகங்களாக இருக்கலாம் அல்லது பிராஸ் விக்கிரகங்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் நான் ரொம்ப காலம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் லாக்கர் கோட்டிங்கில் சில்வர் மாதிரி வேணும்னாலும் சரி, காப்பர் வேணும் இல்லை மிக்சடாக வேணும், பிராஸே மேட் ஃபினிஷில் வேணும், டல் ஃபினிஷ், ஆன்டிக் ஃபினிஷ்னு எல்லா டைப்லேயுமே இவங்கள்ட்ட கோட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோட்டிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம். மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ், இந்த ஷோரூமை நான் உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டூர் மாதிரி காட்டியிருக்கேன், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இங்கே மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸ் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குமா? மேம் நம்மளோட பிரான்ச் வந்து அம்பத்தூரில் ஒன்று இருக்குது இங்கே, அண்ட் டிடிக்கு ஆல்வர்பேட் ரோட்டில் ஒன்று இருக்குது, அண்ட் எக்மூரில் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் கிட்டியோ அங்கே இருக்க ஷோரூமுக்கு போய் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை கொடுத்தீங்கன்னா கூட நம்ம பிளேட்டிங் பண்ணி தரோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடி குத்து விளக்கு, அதை கொடுத்தா எத்தனை நாளில் நீங்கள் அந்த கோட்டிங் பண்ணி கொடுப்பீங்க? நார்மலாக 7 working days நமக்கு பிளேட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் மேம். இன்கேஸ் ஆஃப் நமக்கு வந்து அதிகமாக டெம்பிள் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இன்கேஸ் டெம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா 10 days ஆகும், 10 to 12 days கிடச்சிரும். ஓகே, பூஜா மண்டபம் தான் இப்போது நம்ம இன்னொரு டைப்பு பார்க்குறோம். அழகாக பெருமாளை மட்டும் உள்ளே வச்சு கீழே ட்ரால நிறைய பொருளெல்லாம் நம்ம வைக்கலாம். உடன் பூஜா மண்டபம் தான் இது, அதில் ஒரு லேக்கர் கோட்டிங் கொடுத்து அதை நம்ம சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அழகான தொட்டில், நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு, பிள்ளையார் சதுர்த்திக்கு இப்படிலாம் நம்ம தொட்டில் போட்டு நம்ம விக்கிரகத்தை உள்ளே வைக்கணும், தவழக்கூடிய கிருஷ்ணரை உள்ளே வைக்கணும்னா அருமையான ஒரு தொட்டில் அமைப்பை பிராஸில் உள்ளதை அழகாக கோல்டு கோட்டிங் பண்ணி தங்க தொட்டிலில் நம்ம கிருஷ்ணரை போட்டு தாளாட்ட முடியும். இங்கே குட்டி கிருஷ்ணரை பார்க்குறீங்க, தங்க தொட்டில் இல்லை வெள்ளி தொட்டில் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த கிருஷ்ணாவை நீங்கள் இப்படியும் அலங்காரம் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் மாடங்கள் இருக்கிற மாதிரி மேலெல்லாம் மண்டபங்கள் வச்சு எவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோட, இந்த பிராஸ் தாங்க இது பேஸு, இந்த பிராஸ் பேஸில் அதை அப்படியே சில்வராக மாற்றியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. மந்த்ரா கோல்டு கோட்டிங்ஸில் வந்த ஒரு கஸ்டமரோட சில்வர் ராம் பரிவார் செட்டு, இந்த சில்வரை அது எப்போது கருத்து கருத்து போயிடும் இல்லையா, ஸோ பூஜா ரூமில் அவங்க வச்சு வழிபாடு பண்ணுற ராம் பரிவாரை அழகாக அவங்க கோட்டிங் சில்வர் கோட்டிங்கே கொடுத்து ஆன்டிக் மாடலில் அவங்க அந்த டல் ஃபினிஷோட பண்ணி வச்சுருக்காங்க. இது 10 to 15 years இது அப்படியே இருக்குங்கிறது தான் இதோட அட்வான்டேஜ். ஸோ நம்ம சும்மா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ பாலிஷிங் பண்ணிகிட்டு இருக்கிறதோ கிடையாது. லேக்கர் கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அது மினிமமாக 10 to 15 years உங்களுக்கு லைஃப் கிடைக்குதுங்கிறது தான் இந்த வீடியோ நான் கொடுக்கறதுக்கான மெயின் காரணமே. ஸோ நீங்கள் உங்களுடைய சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் லேக்கர் கோட்டிங் பண்ணி வச்சு பாதுகாப்பாக வச்சுருங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அடிக்கடி போயிருந்திருப்பீங்க, விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திருவாட்சி டல்லாக ஆகிட்டுருக்கிறத பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும், அடிக்கடி அவங்களால மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்டதை வருஷத்துக்கு ஒரு தடையோ 2 வருஷத்துக்கு 1 தடவை அவங்க ஏதாவது கொடுத்து பாலிஷ்லாம் போட்டு வைப்பாங்க திருவிழா சமயத்தில், அப்போ கூட டல் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி லேக்கர் கோட்டிங் பண்ணி அவங்க வச்சுட்டாங்கன்னா நீட்டாக மெயின்டைன் ஆகிடும், லைஃப் ரொம்பவே கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் கேரண்டி, 15 இயர்ஸ் கேரண்டின்னு அவங்களோட கோட்டிங்கில் ரேஞ்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சேஃபாக இதை நம்ம பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸை நம்ம அழகாக லேக்கர் கோட்டிங் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத
எல்லாருக்குமே இதை ஒரு செய்தியாக நீங்கள் கொண்டு போகணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.